இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு தேவ செய்தி. இந்த செய்தியை ஆயத்தப்படுவதற்கு நான் போராடினது போல, இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு போராடினது போல, இன்னொரு தேவ செய்திக்காக பரிசுத்த ஆவியானவர் போராடினாரா என்று எனக்கு தெரியவில்லை. பிரியமானவர்களே, நமக்கு மிக ஆசீர்வாதமான ஒரு தேவ செய்தி. அதற்கு முன்பாக ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சிஸ்டர் கிறிஸ்டல், வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பகுதி எபேசியருக்கு எழுதுகிற நிருபம் 1:1-8. எபேசியர் 1:1. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் தமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்கிடத்தில் பெருக பண்ணினார். வாசிக்க கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. இன்றைக்குள்ள செய்திக்குரிய தலைப்பு கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி. கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி. எபேசியர் 1:8 வாசிக்க கேட்டோம். 3 பொதுவான பவுலுடைய பொருள் நிறைந்த வாழ்த்துதலை பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உண்டாவதாக என்று வாழ்த்துகிறார். 4:8 முடிய மிகப்பெரிய தேவனுடைய ஒரு உன்னத திட்டத்தை மிக சுருக்கமாக அறிவிக்கிறார். அதான் தேவனுடைய உன்னதமான ஒரு திட்டம். பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியை மீண்டும் மீண்டும் மீண்டுமாக பல முறை வாசித்து தேவனுடைய அருளாலே அதை ஒரு பிரசங்க வடிவமாக கொண்டு வந்திருக்கிறேன். தேவனுடைய உன்னத திட்டம், முதலாவது அந்த திட்டத்தில் தேவனுடைய ஒரு முன்குறித்தல், ஒரு முன் தீர்மானம் இருக்கிறது. 6 வாசிக்கிறோம், தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே, டு த குட் பிளஷர் ஆஃப் ஹிஸ் வில், அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படியே. ஆண்டவர் நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார். ஏங்க என்னை முன்குறித்தார், ஏன் இன்னொருவரை முன்குறிக்கலை, ஏன் எங்கள் அண்ணனை முன்குறிக்கலை, என் தம்பியை முன்குறிக்கலை, என் ஃப்ரெண்டை ஏன் முன்குறிக்கலை, ஏன் என்னை முன்குறித்தார், இந்த கேள்விக்கு என்ன பதில்? பிரியமானவர்களே, எல்லா கேள்விகளுக்கும் நமக்கு பதில் கிடைக்காது. என்னாலே புரிந்து கொள்ள முடியாது என்று புரிந்து கொள்கிறவன் உண்மையாக புரிந்து கொள்கிறான். When you understand that you cannot understand, you understand. Let me repeat it. When you understand, you cannot understand, you understand. எனக்கே இவ்வளோ கஷ்டம், எனக்கே இவ்வளோ பாடுகள் என்று சொல்லி யோபு அறிந்து கொள்ள விரும்பினான். நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் வச்சான், எனக்கே இவ்வளோ கஷ்டம் வருது என்று சொல்லி. நான் ஆண்டவரை பார்த்தேன்னா நேரில் கேட்பேன், எனக்கே இவ்வளோ பிரச்சனை, நான் ஆண்டவர்கிட்டயே கேட்பேன் அப்படின்னு சொன்னான். அப்போ ஆண்டவர் அதற்கு பதில் சொன்னார். எனக்கே இவ்வளோ கஷ்டம் என்று கேட்கிற யோபுக்கு ஆண்டவர் என்ன பதில் சொல்லியிருக்க வேண்டும்? யோபு என்னென்ன காரணங்களாலே உனக்கு இவ்வளவு கஷ்டம் என்று பதில் சொல்லியிருக்க வேண்டும். யோபுக்கு பிரதியுத்தரமாக காட் ஆன்சர்ட் ஜோப். என்ன ஆன்சர் பண்ணார்? அடுக்கடுக்காக அவனிடத்துல கேள்வி கேட்க ஆரம்பித்தான். பூமி எப்படி அஸ்திபாரத்தில் தொங்குகிறது, இது எப்படி நடக்குது, அது எப்படி நடக்குது என்றெல்லாம் யோபு இடத்துல பல கேள்விகள் கேட்க ஆரம்பித்தார்.
அப்பதான் யோபுக்கு தெரிந்தது, இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதில் தெரியவில்லையே, எனக்கே இவ்வளவு கஷ்டம் என்ற கேள்விக்கு எப்படி பதில் தெரியும், காரிய மரியாதை மூடனை போல ஒரு முட்டாளை போல பேசிவிட்டேன் என்று உணர்ந்தான். ஒரு காலகட்டத்தில் யோபு அறிந்து கொண்டான், என்னாலே அறிந்து கொள்ள முடியாது, என்னாலே அறிந்து கொள்ள முடியாது என்று யோபு அறிந்து கொண்டான். அவன் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க ஆரம்பித்தான். சில நாட்களுக்கு முன்பாக மிக அதிகமாய் படித்தவர், தத்துவம் படித்தவர், பல முதுகலை பட்டங்களை பெற்றவர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கும்போது, தேவன் ரொம்ப கொடுமைக்காரராக தெரியுது, உலகத்து இவ்வளோ கொடுமை, யூதர்களெல்லாம் இவ்வளவு கொடுமையாக கொன்று அழிக்கப்பட்டார்களே, ஏன் அந்த தேவன் இவ்வளோ கொடுமைக்காரராக இருக்கிறார் என்பது போன்ற கேள்வியை கேட்டார். நான் அவரிடத்துல ஒரு மேல் கேள்வி வைத்தேன், ஒரு சாதாரண தெருநாய், அது ஏன் தெருநாயாக இருக்குது, அதை பார்க்குறவங்கெல்லாம் கல் அடிக்கிறாங்க, தடி எடுத்து அடிக்கிறாங்க, ஒரு டீ கடையில் புறா கிடைக்குமான்னு நிற்குது, அந்த டீ கடைக்காரன் அது மேலே வெந்நீர் எடுத்து ஊற்றுறான், வீல்னு கத்திட்டு ஓடுது, இன்னொரு நாய் ரொம்ப சொகுசாக இருக்குது, ராஜ உபசரணை, அதுக்கு பஞ்சுமெத்தை என்ன, அதுக்கு மூணு வேளை சோறு என்ன, கறி என்ன, தின்னு தின்னு தூங்கிட்டு இருக்குது, கொளுத்து போய், ஏன் அந்த நாய்க்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள், இந்த நாய் ஏன் இவ்வளோ பாடுபடுதுன்னு கேட்டேன், தெரியலையேன்னாரு. இந்த நாய் ஏன் இப்படி இருக்குன்னே நமக்கு தெரியலையே, அப்புறம் மனுஷனை பற்றி என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னு கேட்டேன். பிரியமானவர்களே, அநேக காரியங்கள் நம்மளால் விளங்கி கொள்ள முடியாது. தேவன் நல்லவர் இல்லை, கொடுமைக்காரர் என்று சொன்னால் நல்லவர் யார், தேவன் நல்லவராக இருக்க வேண்டும். இந்த தேவன் கொடுமைக்காரர் என்றால் அது பேயாக பிசாசாக இருக்கும் என்று சொன்னால் தேவன் யார் என்று கேட்டேன். தேவனே இல்லை என்று சொன்னால் படைப்பாளி இல்லாமல் படைப்பு வருமா, படைப்பாளி இல்லாமல் படைப்பு வருமா, அப்போ படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அந்த படைத்தவனை நல்லவன் என்று நினைக்கிறோம். நம்முடைய வேதாகமும் தேவனை பற்றி எல்லாம் நிரூபிக்க விரும்பவில்லை, தேவன் எப்படிப்பட்டவர் என்று வெளிப்படுத்த விரும்பவில்லை. மிக நேரடியாக எளிமையாக தொடங்குகிறது, தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். தேவன் இருக்கிறாரா இல்லையா, தேவன் எப்படி வந்தார், தேவனை யார் உருவாக்கினார், உருவாக்கப்படாமலே இருக்கிறவர் யார் என்றெல்லாம் பெரிய தத்துவ கேள்விகளுக்கெல்லாம் வேதத்தில் பதில் சொல்லவில்லை. தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார், ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள், விட்டால் விட்டுவிடு, இதுதான் பகுத்தறிவு, இதுதான் பகுத்தறிவு. நான் பகுத்தறிவு பாசறையில் வளர்ந்தவன், இந்த வானத்தையும் பூமியையும் பார்க்கிறேன், படைத்தவனை தேவன் என்று சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, அந்த தேவன் என்னை தமக்கு சொந்த பிள்ளையாக இருக்கும்படி முன்குறித்திருக்கிறார், அதை ஏற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய முற்றுமாக அதை என்னுடைய மூளைக்குள்ளே அடக்கி கொள்ள முடியாது. அதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுது. ஏன் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், வேறு யாருமே நல்லவங்க கிடைக்கலையா, ஆபிரகாம் நம்மை போல பலவீனம் உள்ளவன், கீழ்ப்படியாமல் இருந்தது, பொய் இருந்தது, தேவசத்தை நிறைவேறுவதற்கு காத்திராமல் மாம்ச சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். இன்னும் அவனிடத்தில் குறைகள் காணப்பட்டன. இந்த உலகத்தை ஆசீர்வதிப்பதற்கு ஏன் தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார், ஆபிரகாமை பார்த்து கேட்பான், ஆபிரகாமை ஆபிரகாமை தேவன் ஏன் உன்னை தெரிந்து கொண்டார், பாபிலோனில் வேறு நல்ல ஆளே கிடைக்கலையா, உன்னை விட்டால் தேவனுக்கு வேறு ஆளே இல்லையா. பிரியமானே, ஆபேலின் மூலமாக இந்த உலகத்தை ஆசீர்வதிக்காத தேவன், அவரோடு சஞ்சரித்த ஏனோக்கு மூலமாக இந்த உலகத்தை ஆசீர்வதிக்காத தேவன், தன்னுடைய நாட்களிலே தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத ஒரு உத்தமனாக விளங்கிய நோவாவை கொண்டு இந்த உலகத்தை ஆசீர்வதிக்காத தேவன், ஆபிரகாமை அழைத்து நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்குள்ளாக சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, ஏன் அவருக்கு ஆபிரகாமை விட்டு வேறு ஆள் கிடைக்கலையா என்று சொன்னால், ஆபிரகாம் சொல்லுவான், எனக்கு தெரியாது, தேவ கிருபை. அது தேவ கிருபை. எலியாவுக்கு ஆகாரம் கொடுக்கணும், ஆண்டவர் ஒரு கழுகு அனுப்பியிருக்கலாம், பறவைகளின் ராஜா என்று அழைக்கப்படுகிற ஒரு கழுகு போய் எலியாவுக்கு ஆகாரம் கொடுத்தா ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும், பெருமையாக இருந்திருக்கும். இல்லை, ஒரு மயில் போயிருந்தால் ஆகாரத்தையும் கொடுத்து விட்டு எலியாவுக்கு நளினமாக ஒரு நடனம் ஆடி காட்டி கொண்டு வந்திருக்கலாம், அந்த கேரி தாற்று அண்டையில் அது அவனுக்கு சற்று இழைப்பாறுதலாக இருந்திருக்கும்.
ஐயா ஒரு கழுகு வேண்டாம், ஒரு மயில் வேண்டாம், ஒரு குயிலை அனுப்பியிருந்தாலும் கூட இனிமையாக ரெண்டு பாடலை பாடியிருக்குமே. மயிலும் அல்ல, குயிலும் அல்ல, கழுகும் அல்ல, ஒரு புறாவை அனுப்பியிருக்கலாம். புறா இடத்துல அந்த ஆகாரத்தை கொடுத்து அனுப்பியிருக்கலாம். ஏன் ஐயா ஒரு காக்காவை, அதுவும் அண்டங்காக்காவை தெரிந்து கொண்டேன். மூல மொழியில் அண்டங்காக்கா என்று இருக்கிறது. ஒரு அண்டங்காக்காவை பிடித்து கேட்பேன், அண்டங்காக்காவே அண்டங்காக்காவே. தேவனுடைய தீர்க்கதரிசியாம் எலியாவுக்கு ஆகாரம் கொடுக்க ஒரு கழுகை அனுப்பாமல், ஒரு புறாவை அனுப்பாமல், மயிலை குயிலை அனுப்பாமல் ஏன்பா உன்னை அனுப்பினார்? உன்னிடத்தில் அப்படி என்ன விசேஷித்த தன்மையை தேவன் கண்டார் என்று அந்த காக்கா இடத்துல கேட்டால் காக்கா சொல்லும், கா கா கா. பெரியம்மாள் ஏன் காக்காவை தெரிந்து கொண்டார்? மரியாளை தெரிந்து கொண்டார். இயேசு இந்த உலகத்துக்கு வருவதற்கு மரியாளை தவிர கற்புள்ள பெண்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்திருக்கவே மாட்டார்களா? எல்லா பெண்களும் அந்த நாட்களில் கற்பு இல்லாதவர்களா, கற்பில் குறைந்தவர்களா? இல்லை பாலஸ்தீனத்திலே நாசரேத்திலே இந்த உலகத்தில் மரியாள் மாத்திரம்தான் கற்பில் சிறந்தவர்கள். அவருடைய கற்பை நான் குறை சொல்லவில்லை, ஆனால் அவருக்கு இணையாக வேறு யாருமே இல்லை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியுமா? பிரியமானவர்களே, அவங்க இமாக்குலேட், கரையற்றவர்கள் என்று சொல்லுவதற்காக ஒரு பொய் உபதேசம். அவங்க கரையில்லாமல் பிறந்தார்கள், களங்கமில்லாமல் இருந்தார்கள். அப்படியானால் களங்கமில்லாத ஒரு மரியாதை பெற்றெடுக்க அவங்க தாய் களங்கம் இல்லாமல் இருந்திருக்கணுமே. அந்த தாய் களங்கம் இல்லாமல் இமாக்குலேட்டாக இருக்கணுமானா அவங்க பாட்டி களங்கம் இல்லாமல் இருந்திருக்கணுமே. அது யாருங்க அப்படி? எல்லாரும் பாவத்தில் உற்பத்தியானவர்கள் தான். அந்த மரியாதையை சொல்லுகிறார்கள், அவர் எனக்கு ரட்சிப்பானவர் என்று சொல்லுகிறார்கள். அவர்களுக்கே ரட்சகர் தேவைப்பட்டது. பிரியமானவர்களை, தேவன் ஏன் மரியாதை தெரிந்து கொண்டார்? அவருடைய ஜப ஜீவியமா, வேத வாசிப்பா, பரிசுத்த ஜீவியமா? ஒரே ஒரு பதில் தான் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்றவளே வாழ்க. அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றும்படியாக தேவ கிருபை அவர்களுக்கு இருந்தது. பிரியமானது, அது ஆபிரகாமா இருக்கட்டும், காக்காவா இருக்கட்டும், மரியாளா இருக்கட்டும், இன்றைக்கு நானா இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய கிருபை. எதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார்? நம்மை அவருடைய சொந்த பிள்ளைகள் ஆக்கும்படிக்கு. நம்மை தேவனுடைய சொந்த பிள்ளைகள் ஆக்கும்படிக்கு, தேவ பிள்ளைகள் ஆக்கும்படிக்கு அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்து ஜெயந்தி, கிறிஸ்துமஸ், கிறிஸ்துமஸ் என்று தவறாக சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்த நாள், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தது தேவன் மனிதனாக பிறந்தார் என்பதல்ல, தவறாக நாம் நினைக்கிறோம். இயேசு எந்த தெய்வ தன்மையும் அவர் விட்டுவிடவில்லை. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பில் தேவன் மனிதனானதல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பின் சிறப்பே மனிதன் தேவனாக மாறுவது. தேவன் மனிதனானார் என்பதல்ல, பாவம் ஒரு தேவன் கடைசியில் மனுஷனாயிட்டாரா அப்படின்னு நினைக்க தோன்றும். தேவனும் மனிதனாகி விட்டார் என்றல்ல, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பினாலே மனிதனும் தேவனாக மாறுகிறான். ஆதியிலே பிரியமானவர்களே, மரஞ்செடி கொடிகளை படைத்தார், நீர்வாழ் ஜந்துக்களை படைத்தார், பறவைகளை படைத்தார், மிருகங்களை படைத்தார், கடைசியில் மனிதனை படைத்தார். படைத்தவர் ஓய்ந்திருந்தார், சிருஷ்டிப்பின் கிரியையை நிறைவேற்றி விட்டார்க்கு பிறகு அவர் யாரையும் சிருஷ்டிக்கவில்லை. ஆனால் கொரிந்தியிலே வாசிக்கிறோம், நாம் புதிய சிருஷ்டிப்பாக இருக்கிறோம். நாம் பறவையும் அல்ல, விலங்கும் அல்ல, மனிதனும் அல்ல, நம்மை தெய்வமாக மாற்றுகிறார். அவர் மேல் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்கிற எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றிருக்கிறோம். நம்ம எல்லாரையும் தெய்வ பிள்ளைகளாக மாற்றுவதுதான் அவருடைய ஒரு உன்னத நோக்கம். ஏன் என்னை தெய்வ பிள்ளையாக அவர் மாற்ற விரும்புகிறார்? கிருபை, அதற்கு மேலே எனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. அது கிருபை என்று எனக்கு தெரியும். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இங்கே தான் கிருபையினுடைய ஒரு ஆரம்பத்தை பார்க்கிறோம். என்னை தம்முடைய சொந்த பிள்ளையாக மாற்ற தீர்மானிக்கிறார்.
அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டுமானால் என்னை குறித்து அவருடைய நோக்கம் என்ன? ரெண்டாவது அவருடைய நோக்கம், உன்னதமான நோக்கம். நான்காம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம், நேரம் கருதி நான் வாசித்து கடந்து போகிறேன். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் அன்பில் குற்றமற்றவர்களுமாக இருப்பதற்காக. அப்போ நம்ம தேவ பிள்ளையாக வரணும்னு சொன்னால் நம்முடைய அன்பு பரிசுத்தமான அன்பாக இருக்க வேண்டும். அதில் பரிசுத்த குறைச்சல் ஒன்றுமே நம்முடைய அன்பில் காணப்படக்கூடாது. நம்ம அன்பில் எந்த விதமான ஒரு மாயமும் இருக்கக்கூடாது. இப்போ கணவன் மனைவியை நேசிக்கிறான், வேளா வேளைக்கு எனக்கு சமைத்து போட வேண்டும் என்றல்ல, இல்லாவிட்டால் என்னுடைய சில பாலியல் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றல்ல, எனக்கு துணி துவைச்சு கொடுக்கணும், என் பிள்ளைகளை வளர்க்கணும் என்பதற்காக அல்ல, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அதில் எந்த மாயமும் இல்லாமல் பரிசுத்தமாய் தன்னுடைய மனைவியை நேசிக்கிறான். அதே போல் அந்த மனைவியும் பரிசுத்தமாய் தன்னுடைய கணவனை நேசிக்கிறாள். அந்த நேசத்திலே ஒரு பரிசுத்தம் இருக்கிறது. ஏதோ ஒரு டேக் அட்டாச் ஆகலை, ஏதோ ஒரு பலன் கருதி மாய்மாலமாக அந்த அன்பு இல்லை. அப்படி ஒரு அன்பு, பெற்றோர் பிள்ளைகள் மேல், பிள்ளைகள் பெற்றோர் மேல், உடன்பிறப்புகள் மேல் ஒரு மாயமற்ற அன்பு. சபையிலே விசுவாசிகள் ஒருவருக்கொருவர் மாயமற்ற அன்பு. மற்றவர்களோடு பழகும்போது ஒரு மாயமற்ற அன்பு. என் மனைவி நல்லவர்கள், அவர்களை நேசிக்கிறேன். என் மனைவி கெட்டவர்கள், அவர்களை நேசிக்கிறேன். அந்த நேசம் என்னுடைய சுபாவம். அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதனாலே அல்ல, நேசிப்பது என்னுடைய சுபாவம். இப்படி அந்த அன்பிலே வளரும்போது சத்துருவையும் நேசிக்கிறேன். அது எப்படி என்னாலே முடிகிறது? அதற்காகத்தான் அவர் என்னை தெரிந்து கொண்டார். அங்கேதான் நான் அன்பிலே பரிசுத்தமுள்ள அன்பாக மாறுகிறேன். பிரியமல்ல, அன்பிலே பரிசுத்தம் அவருக்கு முன்பாக ஒரு குற்றமற்ற அன்பு. அதில் எந்த குற்றமும் அல்ல. அன்பே ஒரு சுபாவமாக மாறிவிடுகிறது. அப்படி என்னை மாற்றினால்தான் என்னிலே தெய்வத்துவம் வெளிப்பட முடியும். அன்பு என்பது அன்பாக இருப்பதல்ல, அன்பு செய்வது. அப்படி ஒரு சந்ததி உருவாகணும். நான் அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, எனக்கு ஒரு பாஸ்டர் என்ற டைட்டில் அல்ல, ரெவரன் டாக்டர் என்ற டைட்டில் அல்ல, ரைட்டு லெஃப்ட் என்பதனாலே அல்ல, பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுவதனாலே அல்ல. நான் அவருடைய பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய அன்பை என்னுடைய வாழ்க்கையில் நான் வெளிப்படுத்தியாக வேண்டும். ஒரு மாயமற்ற சகோதர சிநேகம் என்னிலே காணப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் அவருடைய பிள்ளையாக இருக்க முடியாது. நேசிப்பதே, அன்பு கூறுவதே என்னுடைய சுபாவமாக மாற வேண்டும். அதான் அவர் என்ன வைத்திருக்கிற ஒரு பர்பஸ். அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? அதற்கேற்ற கிருபையை தருகிறார். அந்த கிருபை என்னிலே வர 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 அப்படிப்பட்ட ஒரு அன்பு என்னிலே வளர ஆரம்பிக்கிறது. அப்போ உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நான் அவருடைய சொந்த பிள்ளையாக இருக்க வேண்டும் என்று முன்குறித்த தேவன், நான் அன்பில் பரிசுத்தம் உள்ளவனும் அன்பில் குற்றமற்றவனுமாக இருக்கும்படிக்கு தான் என்னை சூஸ் பண்ணியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படிப்பட்ட ஒரு சுபாவம் என்னிலே வந்தே ஆக வேண்டும். அது எப்படி ஆகும்? அவருடைய கிருபை. அது என்ன செய்கிறாரா? மூன்றாவது, தேவ கிருபையை என்னிலே விளங்க பண்ணுகிறார். உலக தோற்றத்துக்கு முன்பாக என்னை முன்குறித்து விட்டார். அந்த முன்குறித்த நான் அன்பில் பரிசுத்தமும் குற்றமற்றவனுமாக இருக்க வேண்டும். அது என்ன பண்ணுறாரு? அவருடைய கிருபை. பிரியமானவர்களே, பிரியமானவருக்குள், கிறிஸ்துவுக்குள், கிறிஸ்து என்றால் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். அந்த மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுக்குள், பிரியமானவர்களே, அவனுக்குள் வைத்து அவருடைய கிருபையை எனக்கு விளங்க பண்ணுகிறார். ஏனென்றால் அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தான் நான் உருவாக்கப்படணும். அங்கே தான் அவருடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி வருது. இந்த கிருபையை குறித்து கடந்த ரெண்டு வாரங்களில் நம்ம ஆழமாக கவனித்து கொண்டிருக்கோம். கிருபை என்பது
It's a divine holy influence in our soul which quickens our spirit. Namakullaga Devan yerpaduthugira oru thaakkam. Andha thaakkam nammudaiya aaviyai uyirpikkirathu. இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவே நம்முடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த கிருபை நம்மை வேத வசனத்துக்கு நேராக திருப்புகிறது. இந்த கிருபை நம்ம வேத வசனத்தின்படி நடக்க பண்ணுகிறது. பைபிளில் சொல்லுங்க, அப்பா அம்மாவை கனம் பண்ணுன்னா அப்பா அம்மாவை கனம் பண்ண சொல்லுது. அது ஆசையாக இருக்குது. வேதத்தில் சொல்லியிருக்குது, உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசி அப்படின்னா எல்லாரையும் என்னை போல நேசிக்க தோணுது. உன் மனைவியில் கசந்து கொள்ளாதே அப்படின்னு சொன்னால் மனைவி மேலே கசப்பாக இருக்க முடியலை. மாம்சம் போராடினாலும் ஆவி உணர்த்துது. ஏன், அதான் கிருபை, அதான் கிருபை. உன் புருஷனுக்கு கீழ்ப்படி, கர்த்தர் கீழ்ப்படுறது போல் கீழ்ப்படி அப்படின்னா அப்படி கீழ்ப்படுறது ஆசையாக இருக்குது. பொய் சொல்லாதன்னா பொய் சொல்லக்கூடாது. நான் பொய் சொல்ல மாட்டேன், அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. சிலருக்கு ஞானமாக பொய் சொல்கிறோங்கிறதுல சந்தோஷம் இருக்கும், நமக்கு பொய் சொல்ல மாட்டோங்கிறதுல சந்தோஷமாக இருக்கு. அப்போ நம்ம அறியாமலே இந்த வசனத்தின்படி ஜீவிக்கணும், மற்றவங்களை ஏமாத்த ஒரு நல்ல ஒரு கேரக்டர் உருவாக ஆரம்பிக்குது. தேவ அழகு நம்மளே காணப்பட ஆரம்பிக்கிற அதான் தேவ கிருபை. தேவ கிருபைனா காட்ஸ் கரிஷ்மா, காட்ஸ் பியூட்டி. நம்மளால் பொய் சொல்ல முடியலை, அநியாயத்தை சகிக்க முடியுது, பெற்றோருக்கு பெற்றோரை கனம் பண்ணுறோம், எல்லாருக்கத்திலும் அன்பாக இருக்கிறோம். பிரியமானில் நம்மை கண்டவன் தேவனை கண்டது போல மாறிடுது. ஒரு நல்ல மூணு தடவை பக்கத்து வீட்டில் சொல்கிறாங்க, ஐயோ உன்னை பார்த்தாலே ஆண்டவரை பார்த்த மாதிரி இருக்கு, உன் முகத்தில் முழித்தாலே ஆசீர்வாதமாக இருக்கு, உன் ரூபத்தில் ஆண்டவரே வந்து உதவினார், நீ பேசுறதுப்பா ஆண்டவருடைய அருள் வாக்கு. ஒரு நாளைக்கு மூணு தடவை சொல்கிறாங்க, இன்னும் கிருபையில் பெறுகிறோம். ஒரு நாளைக்கு அஞ்சு தடவை சொல்கிறாங்க, இன்னும் கிருபையில் பெறுகிறோம். உங்கள் ரிலேட்டிவ்ஸ் சொல்கிறாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, பா நீ ஸ்பெஷல் ஸ்பிரிட்டுப்பா, யூஆர் ரியலி அ காட் மேன்ப்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பார்க்கிற உங்களிலே தேவனை பார்க்க ஆரம்பிப்பார்கள். அந்த கிருபை நிறைந்தவர் தான் சொன்னார், என்னை கண்டவன் தேவனை கண்டான், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். பிரியமானவர்களே, ஏன் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகணும்? நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகணும், அதுக்காக தான் நம்மளை முன்குறித்து இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இந்த கிருபை நமக்குள்ளே கிரியேட் செய்கிறது, நம்முடைய தாட் ப்ராசஸை மாற்றுது, வசனத்தை நேசிக்க வைக்குது, வசனத்தின்படி வாழணுங்கிற விருப்பம் வருது. பல முறை சொல்லி இருக்கிறேன், இன்னொரு முறை சொல்லுகிறேன், கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன், கிறிஸ்டியானிட்டி இஸ் எ வே ஆஃப் லைஃப். கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல, ஒரு வாழ்க்கை முறை. தேவ பக்தி என்பது வசனம் வாழ்க்கையாக தான் தேவ பக்தி. என்னென்னலாம் வேத வசனம் இருக்கிறதோ அந்த வசனங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையாக மாறுமானால் நாம் பக்தி உள்ளவர்கள். அதுதான் தேவ பக்தி, வேறு ஒன்றுமே இல்லை. பொய் சொல்லாதுன்னா பொய் சொல்லாதீங்க பக்தி. அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிங்க அப்படின்னா கீழ்ப்படிங்க, அது பக்தி. அப்படி இல்லைன்னா இங்கே பக்தி இல்லை. பிரியமானவர்கள், நம்முடைய பெயர் மாறுவதனாலே நம்ம கிறிஸ்தவர்கள் அல்ல. இன்றைக்கு சில பெயரை மாற்றிவிட்டால் கிறிஸ்தவர்கள் என்று நினைக்கிறோம். வேதத்தில் இருக்கிற பெயரை வச்சுட்டா கிறிஸ்தவங்களாக மாட்டோம். சில ராகேல் அப்படின்னு பெயர் வைப்போம். ராகேல் என்பதில் என்ன கிறிஸ்தவம் இருக்கிறது? ராகேல் என்ற பெண் கடைசி வரைக்கும் யாக்கோபை நம்பலை, யாக்கோபுடைய தெய்வத்தை நம்பலை, அவங்க தகப்பனுடைய தெய்வத்தை தான் நம்பினாங்க. தெய்வீகமான காரியம் ஒன்றுமே கிடையாது. இன்னும் ஒரு அதிகமாக யோசித்து பார்த்தா, ஒருத்தனை லவ் பண்ணாங்க, அவனை அக்காவுக்கு கட்டி வச்சுட்டாங்க, அக்காவுக்கு அவனை கட்டின பிறகு தொடர்ந்து அவனை லவ் பண்ணாங்க, அக்கா வீட்டுக்காரே திரும்ப கட்டிக்கிட்டாங்க. இதை விட ரொம்ப பெருசாக அவங்ககிட்ட வேறு எதையும் நம்ம பார்க்க முடியலைங்க. அந்த பேர் நான் தவறு என்று சொல்ல, அந்த பெயரை வைத்ததுனால நம்ம கிறிஸ்தவங்க நினச்சிடாதீங்க. கிறிஸ்தவம் என்பது பெயரிலே அல்ல, கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கையில் இருக்கிறது. கிறிஸ்தவம் என்பது வாழ்க்கையில் இருக்கிறது.
பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கு தான் அந்த கிருபையை பெருக பண்ணுகிறார். இப்போ அந்த கிருபை என்ன செய்கிறது? நான்காவது குறிப்பு, பிரியமானவர்களே கிறிஸ்துவுக்குள் நமக்கு கிருபையை தருகிறார். இப்போ என்ன நடக்கிறது? நான்காவதாக ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த கிருபையினுடைய ஒரு வளம், அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், கிருபையினுடைய வளம், ரிச்னஸ் ஆஃப் இஸ் கிரேஸ், த ரிச் ப்ளம்னு சொல்லுவாங்க, த ரிச் க்ரீம் அப்படிம்பாங்க, நல்ல வளம். ஏதோ இந்த கிருபைங்கிறது ஏதோ கொஞ்சம் சாதாரணமாக எளிமையாக இல்லாமல் ரொம்ப வளமாக இருக்குது. அந்த ரிச்னஸ் ஆஃப் கிரேஸ் என்ன செய்தான்? அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை, அது பாவ மன்னிப்பு என்றல்ல, பாவங்களின் மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ் ஆஃப் சின்ஸ் என்றிருக்கு. நான் அதை விளக்கி சொல்லுகிறேன், பாவங்களின் மன்னிப்பாகிய மீட்பை இயேசு கிறிஸ்துவுக்குள்ள, நம்ம கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கிறோம், மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுக்குள் இருக்கிறோம். பிரியமான அப்படிப்பட்ட ஒரு ரிடம்ஷனை நமக்கு அந்த கிருபை, அந்த கிருபையில் கிருபையுடைய ரிச்னஸ் நமக்கு உண்டாக்கிட்டு, அந்த பாவத்திலிருந்து மன்னிப்பு, அந்த பாவத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை. பிரியமான முதலாவது நம்ம எல்லாரும் பாவிகள், நம்ம பாவம் செய்கிறோமோ செய்யலையோ, ஆதாமின் மீறுதலுக்கொப்பாக நம்ம பாவம் செய்யாதிருந்தாலும் பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆதாமின் மீறுதலுக்கொப்பான பாவம் என்றால் என்ன? ஆதாமை பார்த்து அந்த பழம் சாப்பிடாதன்னு சொன்னால் அவன் சாப்பிட்டுட்டான். அந்த அளவுக்கு கூட நம்ம பாவம் செய்யட்டாலும் பாவம் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. எப்படி அது? ஆதாமுக்குள்ளாக நம்ம எல்லாரும் பாவம் செய்தோம். அன்றைக்கு ஆதாம் அந்த பழத்தை சாப்பிட்டான் என்றல்ல, ஆதாமுக்குள்ளாக நீங்களும் நானும் தான் அந்த பழத்தை சாப்பிட்டோம். ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடும்போது காயின் எங்கே இருந்தான்? ஆதாம் அந்த பழத்தை சாப்பிடும்போது ஆபேல் எங்கே இருந்தான்? ஆதாமுடைய இரத்தத்துக்குள்ளே இருந்தான். அப்போ நோவா எங்கே இருந்தார்? ஆதாமுடைய இரத்தத்துக்குள்ளே இருந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களும் ஆதாமுடைய இரத்தத்துக்குள்ளே இருந்தாங்க. அது ராபர்ட் சைமன் ஆனாலும் சரி, சைமன் சேகர் ஆனாலும் சரி, எல்லாரும் ஆதாமுடைய இரத்தத்துக்குள்ளே இருந்தோம். இன்டலெக்சுவல் அல்ல, பயாலஜிக்கலாக நாம தான் அந்த பழத்தை சாப்பிட்டோம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் மெல்கிசதேக்கு தசமம் பாகம் கொடுத்தால், ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிற ஈசாக்கு, யாக்கோபு, லேவி வரைக்கும் மெல்கிசதேக்கு தசம பாகம் கொடுத்தார்கள். லேவி மாத்திரமல்ல, லேவியுடைய வழியில் வந்த ஆரோனும் மெல்கிசதேக்கு தசம பாகம் கொடுத்தான். அப்போ ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்தால் ஆரோனும் தசம பாகம் கொடுத்தான் என்று பொருளாகிறது போல, ஆதாம் பழத்தை சாப்பிட்டால் அது நான் தான் சாப்பிட்டேன். அதனால் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாக பாவம் செய்யாவிட்டாலும் நாம் பாவிகளாக இருக்கிறோம். ஒரு முறை அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட்ட புதிதிலே, வி ஆல் ஆர் சின்னர்ஸ், வி டோன்ட் பிகம் சின்னர்ஸ் பிகாஸ் வி சின், வி சின் பிகாஸ் வி ஆர் சின்னர்ஸ். நாம் பாவம் செய்கிறபடினாலே பாவிகளாவதில்லை, பாவிகளாக இருக்கிறபடினாலே பாவம் செய்கிறோம். இதை நான் சொல்லும்போது ஒரு பெரிய தத்துவ ஞானி, உளவியல் நிபுணர், பெரிய கல்விமான், அப்போ நான் ஒரு 22 வயது வாலிப பையன், சிரித்து கொண்டே சொன்னார், அப்படியெல்லாம் கிடையாது, நான் பாவம் செய்கிற அப்படின்னால்தான் பாவிகள் என்று சொன்னார். அன்றைக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன், ஐயா ஒரு குழந்தை இருக்க, 1.5 வயசு, 1 வயசு 1.5 வயசு, இப்போ 2வது பிள்ளை பிறந்திருக்குது. அம்மா அந்த பிள்ளை புதிதாக பிறந்த பிள்ளை பக்கத்திலே படுத்துருக்குறாங்க. அப்பா பணி தீர்ந்து வீட்டுக்கு வந்தோன்னு அந்த பிள்ளையை போய் கொஞ்சுறாரு. வீட்டுக்கு வர அங்கிள் ஆண்டியெல்லாம் அந்த பிள்ளைக்கு வெகுமதிகளை வாங்கி கொண்டு வருகிறார்கள். அந்த 1.5 வயது பிள்ளைக்கு இந்த புதிதாக வந்த பிள்ளையின் மேலே, போட்டியாக வந்த பிள்ளையின் மேலே ஒரு பொறாமை வருகிறது. அந்த பிள்ளையை தன்னால் ஏந்த மட்டும் அழிக்க நினைக்கிறது. போய் அந்த பிள்ளையை அடிக்கிறது. யாரும் இல்லாத நேரம் பார்த்து கையை பிடித்து கீழே இழுத்து தள்ளுகிறது. ஒரே ஒரு நோக்கம், அந்த பிள்ளை இல்லாமல் போக பண்ண வேண்டும். இந்த 1.5 வயது அக்காவுக்கு, அண்ணனுக்கு எப்படி இந்த எண்ணம் வந்தது? பிரியமானவர்களே, அப்பா வேலையில் ஒரு மிக்சர் வாங்கிட்டு வர்றாரு, ஒரு பொட்டில் மிக்சர் வாங்கிட்டு வர்றாரு. 4 பிள்ளைகள், அம்மா அந்த மிக்சரை 4 பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஒரு சின்ன குட்டி பையன், 2.5 வயசு இருக்கும்,
அந்த குட்டி பையன் தன்னுடைய ஷேர் மிக்சர் எடுக்கும்போது அக்கா பங்கிலிருந்து அப்படியே ஒரு விரல ஒரு வேர்க்கலை தான் பக்கமாக நைஸாக தள்ளிக்கிறான். அவன் தான் பெரிய பையன் ஆகும்போது அக்கா நிலத்தில் அரை அடி நிலத்தை தான் பக்கமாக தள்ளிக்குவான். அந்த பையனுக்கு அந்த வேர்க்கல்லை எடுக்கணும், அபகரிக்கணும், அக்காவுடைய சொத்து அக்காவுடைய பங்கு அபகரிக்கணும்னு அந்த 1.5 வயசு 2 வயசுல யார் சொல்லி கொடுத்தா? அவர் சிரித்து விட்டார். சொன்ன, தம்பி நீங்கள் சொல்கிறதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. அப்போ அவருக்கு ஒரு சின்ன பொண்ணு, அவர் சொன்ன, ஆமாம் என் மகன் அப்படித்தான், நான் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தால் கூட 2 பழத்தை கையில் பிச்சு வச்சு எது வெயிட்டாக இருக்குன்னு பாப்பா. நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க போல. பிரியமானவர்கள் ஒரு சின்ன பையனை பற்றி அவங்க வீட்டில் அடிக்கடி ஒரு கதை சொல்லுவாங்க. அந்த சின்ன பையன் சின்ன வயசில் ரொம்ப அவிச்ச முட்டை தான் சாப்பிடுவான், ஆம்லெட்லாம் சாப்பிட மாட்டான். அவனுக்கு எப்போவுமே அவிச்ச முட்டை தான் வேணும்னு கேட்பான். அவன் ஏன் கேட்பான்னு தெரியல, பொதுவாக அவங்க வீட்டில் அதனால் சொன்ன கருத்து, ஆம்லெட்டில் முழு முட்டை இருக்குமா இல்லையான்னு தெரியல, ஷேர் போயிடும். ஆனால் அவிச்ச முட்டைன்னா கண்டிப்பாக முழு முட்டையும் வரும் அப்படின்னு அந்த பையன் விரும்புவான் அப்படின்னு அவங்க வீட்டில் சொல்லுவாங்க. அந்த பையன் யாருன்னு என்கிட்ட கேட்காதீங்க. பிரியமானவர்களே, இயற்கையாகவே நம்ம இடத்துல எல்லா பாவ சுபாவமும் இருக்குது. நம்ம பாவம் செய்கிறபடினாலே பாவிகளாக மாறுவதில்லை, பாவிகளாக இருக்கிறபடினாலே சமயம் வாய்க்கும் போது பாவம் செய்கிறோம். நம்ம எல்லாரும் பாவிகள் தான். நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக இன்னொரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன். ஒருவன் கோபப்பட்டு தன்னுடைய விரோதிக்கு விரோதமாக துப்பாக்கி எடுத்து சுடுகிறான். அந்த விரோதி அந்த இடத்துலே செத்து போய் விடுகிறான். இவன் கொலைகாரன் என்று சொல்லி இவனை கைது செய்கிறார்கள், தண்டனை கொடுக்கிறார்கள், கொலைகாரன் என்று சொல்லுகிறோம். கொஞ்சம் மாற்றி யோசித்து பாருங்கள். கோபப்படுகிறான், துப்பாக்கி எடுக்கிறான், சுடுகிறான், குறி தவறி விடுகிறது. குறி தவறுது மாத்திரமல்ல, அந்த சத்துரு ரொம்ப திறனானவன், அவன் குனிந்து கொள்ளுகிறான், குண்டு அவன் மேலே படவில்லை, அவன் சாகலை. உலகம் அவனை கொலைகாரன் என்று சொல்லாது. முன்பு அவன் ஏன் கொலைகாரனானான், இவன் செத்ததினாலே கொலைகாரனானான். இப்போது ஏன் அவனை உலகம் கொலைகாரன் என்று சொல்லவில்லை, இவன் சாகாததினாலே. ஆனால் அவன் கொலை செய்ய முயற்சித்தான். பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் வேறாக சொல்லுகிறது. அவன் கொலைகாரனாக இருந்தபடியினாலே அவன் கொலை செய்தான். இவன் செத்தாலும் சரி, இவன் சாகாவிட்டாலும் சரி, அவன் கொலைகாரன். கொலைகாரனாக இருந்தபடியினாலே சமயம் வாய்க்கும் போது கொலை செய்தான். இவன் செத்தாலும் சரி, சாகாவிட்டாலும் சரி, அவன் கொலைகாரன். அதே போல நீ விபச்சாரம் செய்தாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, ஒருவேளை செய்வதற்கு தில் இல்லாமல் இருக்கலாம், வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம், இல்லை முதுகை பிளந்து விடுவார்களோ என்ற பயம் இருக்கலாம், இல்லைன்னா என்கவுண்டரில் சுட்டு தள்ளி விடுவார்களோ என்ற அச்சம் இருக்கலாம், இல்லை நரகத்துக்கு போக விடுவோமோ என்று கூட யோசிக்கலாம், வெளியே தெரிந்தால் கேவலமா என்று யோசிக்கலாம். நீ விபச்சாரம் செய்யாதபடியினாலே நீ விபச்சாரக்காரன் அல்ல என்றல்ல. என்றைக்கு உன் உள்ளத்தில் இச்சை வந்ததோ அப்போதே நீ விபச்சாரக்காரன் ஆகிவிட்டாய், விபச்சாரி ஆகிவிட்டாய். சமயம் வாய்க்கும் போது நிறைவேற்றலாம். நிறைவேற்றினாலும் நிறைவேற்றாவிட்டாலும் இயேசு சொன்னார், என்றைக்கு இச்சை வந்ததோ அப்போதே நீ விபச்சாரம் செய்து விட்டாய். சமயம் வாய்த்தால் நிறைவேற்றுவாய், வாய்க்காவிட்டால் நிறைவேற்ற மாட்டாய். அப்படியானால் நாம் எல்லாரும் பாவிகள் தான். சரி, பாவிகளாக இருக்கிற நாம் எத்தனையோ பாவங்களை செய்து விடுகிறோம். தேவ பிள்ளைகளாக மாற வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பாவங்கள், பொய், பெருமை, மேட்டிமை, இச்சைகள், இவை என்ன செய்கிறார் பிரியமானவர்களே? அவருடைய கிருபையினுடைய ரிச்னஸ், அவருடைய கிருபையினுடைய ரிச்னஸ் நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு நம்ம செய்த எல்லா பாவங்களையும் நமக்கு விரோதமாக அழித்து விட்டு மன்னித்து விட்டு ஒரு கிளீன் ஸ்லேட் ஆக்கிட்டு, ஒரு கிளீன் ஸ்லேட் ஆக்கிட்டு, இனி நம்ம பாவம் செய்யாதபடிக்கு அந்த பாவத்தினுடைய கிளச்சஸ், அந்த பாவத்தினுடைய பிடியிலிருந்து விடுவிக்கிறார். அந்த பாவமே நமக்கு அருவறுப்பாக போய்விட்டது.
அதை செய்ய நினைப்பது அருவறுப்பாக இருக்கு, செய்துட்டு அருவறுப்பாக இருக்கு. முன்பு எவைகளை ஆவலோடு ஆசையோடு செய்தோமோ அதை இப்போ நினைச்சாலே அருவறுப்பாக இருக்கு. ஒரு ரிடம்ஷன் வந்துடுச்சு, ஒரு மீட்பு வந்துடுச்சு. இது எப்படி வந்தது? அந்த கிருபையினுடைய ஐஸ்வர்யம், அந்த கிருபையினுடைய ரிச்னஸ், அவ்வளோ பெரிய கிருபையை நம்மள விளங்க பண்ணியிருக்க. எதற்காக? அவருடைய நோக்கம் நம்ம அவருடைய பிள்ளையாக மாற்ற வேண்டும் என்று. அவருடைய பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் நம்முடைய அன்பு பரிசுத்தமாக இருக்கணும், அவருக்கு முன்பாக குற்றமற்றதாக இருக்கணும். அதற்கு கிருபையை தர்றார். அந்த கிருபை நம்ம இயேசு பக்கமாக திருப்புது, வசனத்தின் பக்கமாக திருப்புது. அதோடு விடாமல் அந்த கிருபையினுடைய ரிச்னஸ் நமக்கு டெலிவரன்ஸை தருது, பரிசுத்தமாக ஜீவிக்க உதவி செய்யுது. ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். பிரியமான், இப்போ என்ன செய்த அந்த கிருபை? எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் என்றல்ல மொழிபெயர்ப்பில் பிழை நம்மிடத்திலே பெருக பண்ணுகிறார். எல்லா ஞானத்தோடும் அறிவோடும் நம்மிடத்திலே அந்த கிருபையை பெருக பண்ணுகிறார். அந்த கிரேஸ் நம்மகிட்ட இன்க்ரீஸ் ஆகுது, கிருபையின் மேல் கிருபை. எதற்காக இந்த கிருபையின் மேல் கிருபையை பெருக பண்ணுகிறார்? நம்ம அவருடைய பிள்ளையார்கள் தான். ஏன் எவ்வளோ கிருபை? ஒன்று கோவப்படாமல் இருக்க, மனைவியை கசந்து கொள்ளாமல் இருக்க, சத்துருவை சிநேகிக்க, பாவத்திட்டு விலகி இருக்க, பாவத்தை அறிவு இருக்க, எல்லாரிடத்துல அன்பாக இருக்க. எவ்வளவு தூரம் எனக்கு பாவம் பெருகுதோ அவ்வளவு தூரம் கிருபை பெருகுது. இது முட்டாள்தனமாக கிருபை பெருகுன்னா பாவம் செய்யணும் அவசியம் இல்லை. பெரியம்மாங்களே ஜுரம், அதே ஜுரம் இருந்துச்சுன்னா ஒரு 500 mg பேராசிட்டமால் போடுங்கிறாங்க. இன்னும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா 650 போட்டுக்கோங்கிறாங்க. இன்னும் ஜுரம் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோ, மசிலில் ஒன்று போட்டுக்கோ, ஐஎம் போட்டுக்கோங்கிறாங்க. இல்லைங்க, ஜுரம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அப்போ கண்டிப்பாக ஐவி போட்டுக்கோங்கிறாங்க. இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிடு, உனக்கு அதுக்குரிய ஆன்டிபயாட்டிக்ஸ்லாம் பார்க்கணுங்கிறாங்க. அப்போ ஜுரம் அதிகமானால் அதற்கேற்ற அதிகமான ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டும். ஜுரத்தில் இருப்பதற்காக இல்லை, ஜுரத்திலிருந்து வெளியே வருவதற்காக. அதே போல் நம்முடைய பாவம் எவ்வளவு பெரு அதிகமாக இருந்தாலும் சரி, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், அந்த எஃபிகசி ஆஃப் இஸ் கிரேஸ், அந்த பொட்டன்சி ஆஃப் இஸ் கிரேஸ், அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் இஸ் கிரேஸ் அவ்வளவு பெருசாக இருந்து நம்மை விடுவித்துரும். கிருபையின் மேல் கிருபை பெருக, கிருபையின் மேல் கிருபை பெருக பெருக நமக்கு வந்து எல்லாம் ஞானத்தோடும் அறிவோடும், ஒரு பரத்திலிருந்து வருகிற ஞானம் வரும், அந்த ஞானம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இது லௌகீகம், இதை வெறுத்துரு, இது உனக்கு வேண்டாம், இது லௌகீகம், இது வந்து அவபக்தி, இதை வெறுத்துரு, நீ தெளிந்த புத்தியாக இரு. ஏன் சம்பாதிக்கிற? இதுக்கு மேலே சம்பாதிச்சு என்ன பண்ண போகிற? இதுக்கு மேலே சம்பாதிச்சு என்ன பண்ண போகிற? யாருக்காக சேர்த்து வைக்கிற? அடுத்தால என்ன நடக்கும்? ஒரு தெளிந்த புத்தி. ஏன் கோவப்படுறேன், ஏன் கோவப்படக்கூடாது, எப்படி இருந்தால் சமாதானமாக இருக்கலாம், நித்தியத்தை குறித்த ஒரு அறிவு. இந்த கிருபை என்ன பண்ணுது? எனக்கு நல்ல தெளிந்த புத்தியே தருது. எப்படி ஒரு நாள் சாக போகிறோம்? கண்டிப்பாக சாக போகிறோம். நான் சேர்த்து வச்ச எதுவும் என் கூட வரப்போறதில்லை. பிரியமானவர்களே, ஒருவேளை ஒரு மரித்த பிறகு எல்லாரும் நல்லவன் நல்லவம்பாங்க, உலகத்தார் இருந்தால் ஃபோட்டோ மாட்டி பூ போடுவாங்க, எல்லாரும் போடுவாங்க, யார் செத்தாலும் மாலை போடுவாங்க. ஆனால் உண்மையாக ஒருத்தன் செத்து போனா, ஐயோ இப்படி புண்ணியவன் போயிட்டானே அப்படின்னு 4 பேர் அழலாம். இல்லைன்னா இவன் நல்ல வேலை போய் தொலைஞ்சானே அப்படின்னு 4 பேர் சொல்லலாம். நான் எப்படி இருக்க போகிறேன், எப்படி ஆனாலும் மறிக்க போகிறோம், ஒரு தெளிந்த புத்தி வருது. அப்போ இந்த உலகத்தில் கிறிஸ்துவனுடைய அழகை நான் எப்படி காட்ட முடியும்? அதான் அங்கே பார்க்குறேன், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்க தேவ கிருபை பிரசன்னமாகி நமக்கு போதிக்குது. இது அவபக்தி விட்டுரு, இது லௌகீக இச்சை விட்டுரு, இந்த உலகத்தில் நீ தெளிந்த புத்தியோட ஜீவனம் பண்ணு. எது செஞ்சாலும் ஏன் செய்கிறேன்னு தெரியணும், ஏன் இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணக்கூடாது, ஒரு தெளிந்த புத்தி உனக்கு வேணும்.
கொண்டு வந்ததும் ஒன்றுமில்லை, கொண்டு போகிறதும் ஒன்றுமில்லை. அப்போ நான் எப்படி இருக்கணும்? இந்த கிருபையின் நிலை பெருக பெருக நல்ல ஒரு அறிவு வருது. இது பெரிய சாதாரண ஒரு நல்ல அறிவு, ஒரு ஞானம். தெருல என்னென்னு கூப்பிடுது பாரு, அவன் எப்படி சம்பாதிச்சு அழிஞ்சு போனான் பாரு. நாலு பேருக்கு மத்தியில் மரியாதையாக போடுறான், எங்கே போடுறான்? ஞானம் சொல்லுது. நீ ஒரு நாள் இல்லாமல் போகிற, நீ என்னத்தை வச்சுட்டு போகிற, என்ன லெகசி நீ வச்சுட்டு போகிற? அப்போ இந்த அறிவும் ஞானமும் வர வர இந்த கிருபை என்ன பண்ணுது, நம்மளே தேவ சாயலை உருவாக்கிக்கிட்டே இருக்கு. சண்டை போட்டு என்னத்தை கண்டோம், கசப்பை வச்சு என்னத்தை செய்ய போகிறோம்? இன்னைக்கு கசப்போட மனைவிட்ட கசந்துட்டு இன்னைக்கு ராத்திரி செத்து போயிட்டேன்னா முடிவு எப்படி இருக்கும்? அப்போ இந்த அறிவு வருது. இந்த அறிவு என்னத்தை செய்து அழகை கொடுக்குது. அப்போ எல்லா ஞானத்தோடும் அறிவோடும் அவர் கிருபையை நம்மள பெருக பண்ணுகிறார். இந்த கிருபை பெருக 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 நாம் தேவ பிள்ளையாக மாறிக்கொண்டே இருப்போம். அவ்வளோதாங்க ரகசியம். இப்போ கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக அப்படின்னா இதில் தான் அந்த கிருபையினுடைய கிருபை இவ்வளோ பவர்ஃபுல்லானது அப்படின்னு வெளிப்படுது. ஒரு சின்ன எடுத்துக்காட்டை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு நல்ல படித்த அப்பா அம்மா, அவர் மேத்ஸில் பெரிய புலி, இன்ஜினியர், பெரிய இன்ஜினியர். அவங்க அம்மா மேத்ஸில் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன், நல்லா படிப்பான். சின்ன வயசுலேயே அப்பா அம்மா மாதிரி சுட்டியான பையன், நல்லா படிப்பான். வீட்டில் அவனை படிக்கிறதுக்குன்னு ஒரு தனியார், அவனுக்கு ஸ்பெஷல் டியூஷன் கொடுக்க ஆள். ஸ்கூலில் படிக்கிறது போக அப்பப்போ ஏதாவது சந்தேகம்னு அப்பா அம்மா உதவி செய்கிறாங்க. அந்த பையனுக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்குது. அந்த பையன் நூற்றுக்கு நூறு எடுக்கிறான், டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பையன் நூற்றுக்கு நூறு எடுத்தான், டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷம். டீச்சரும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி, அதே வகுப்பில் இன்னொரு பையன், அவன் ஒரு சேரி பகுதியிலேருந்து வருகிற பையன். அவங்க அப்பா அம்மாவுக்கு படிப்பு வசனம் கிடையாது. இவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறன்னாலே அவங்களுக்கு பிடிக்கல. இவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு பிறகு எங்கேயாவது போய் இடத்துல நாலு வேலை கூலி வேலை பார்த்தான்னா வீட்டுக்கு ஏதோ நூறுரூவா இரநூறுவா வறுமை. இவன் படித்து என்னத்தை கிழிச்சிட போகிறான் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவுடைய எண்ணம், வறுமை. இந்த பையனுக்கும் படிக்க போகிறது, ஸ்கூலில் போய் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, குறித்த நேரத்துக்கு போகிறது, அந்த மாதிரி டிசிப்ளின்லாம் எனக்கு பிடிக்கல. ஏதோ ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கணும், சுற்றணும், விளையாடணும், அப்படியே ஒரு தெருவில் நின்றுட்டு கேரன் ஆடிக்கிட்டு, அந்ததும் அந்த பையனுக்கு ஆசை. ஆனால் ஒரு டீச்சர் அவனை அன்பு காட்டி அன்பு காட்டி அவனை கூப்பிட்டு வர்றாரு. ஒரு நாள் வருவான், ரெண்டு நாள் வரமாட்டான். அவன் வரலன்னா வீட்டில் போய் பார்த்து கூப்பிட்டு வர்றான். அவங்க அப்பா அம்மா கூட கோஆப்ரேஷன் கிடையாது. சார் விடுங்க சார், என்ன சார் அவன்கிட்ட போய் போராடுறீங்க? இப்போ என்ன பண்ணுறாரு அந்த சாரு, நல்லா கவனிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுகிறார், அவனுக்குள்ளே ஒரு தாக்கத்தை உண்டாக்குகிறார், அவனுக்குள்ளே படிக்கணுங்கிற ஒரு விருப்பத்தை உண்டாக்குகிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் படிக்க ஆரம்பிக்கிறான், ஏதோ நல்லா படிக்கிறான், தேர்வு வந்துடுச்சு. இந்த பையனும் நூற்றுக்கு நூறு வாங்குகிறான். இப்போ அந்த வாத்தியாருடைய டீச்சிங் கேப்பர் ரெண்டு பேருக்கும் டீச் பண்ணார், ரெண்டு பேரும் நூற்றுக்கு நூறு வாங்கினாங்க. இந்த பையன் நூற்றுக்கு நூறு வாங்கும்போது அவருடைய டீச்சிங்க்கு ஒரு பெருமை புகழ்ச்சி. இந்த பையன் நூற்றுக்கு நூறு ரஷனமால கத்தீரபா ஹலெல்லூயா. இந்த பையன் நூற்றுக்கு நூறு வாங்கும்போது இட் இஸ் த ப்ரைஸ் டு த க்ளோரி ஆஃப் ஹிஸ் டீச்சிங். அவர் டீச்சிங் எவ்வளவு க்ளோரியஸாக இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய புகழ்ச்சி தான் இந்த பையன் நூற்றுக்கு நூறு வாங்கினது. ஐயா அவனை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த பையனையும் இந்த வாத்தியார் நூற்றுக்கு நூறு வாங்க வச்சுட்டா பார்த்தீங்களா. அதே போல் அல்லேலூயா, பாவத்திலும் சாபத்திலும் அசுத்தத்திலும் அக்கிரமத்தில் இருந்த என்னை, சினிமா சிற்றின்போன்னு சுற்றிக்கிட்டு இருந்த என்னை, தேவன் வேண்டாம் இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்று அலைந்து கொண்டிருந்த என்னை அவர் பிடித்து இழுத்து கொண்டு வந்து நல்லா கவனிங்க, என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக என்னையும் தம்மை போல மாற்றும்போது தான்
அந்த கிருபை எவ்வளவு பெரியது என்று வெளிப்படும். அதுதான் கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி. மகிமை என்று சொன்னால் இருப்பதாக காணப்படுவது. மகிமை என்றால் இருப்பதாக காணப்படுவது. எனக்குள்ள கிருபை இருக்குது, அந்த கிருபை ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப ரிச்சாக இருக்குது, ரொம்ப போட்டண்ட்டாக இருக்குது, வல்லமை நிறைந்ததாக இருக்குன்னு எப்போ தெரியும்? அந்த கிருபை, கிருபையின் மேல் கிருபை, கிருபையின் மேல் கிருபை, அது எனக்குள்ளாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பாவியாக துரோகியாக சபிக்கப்பட்டவனாக இருந்த என்னை தேவ பிள்ளையாக மாற்றும்போது அந்த கிருபை எவ்வளவு பெரியது, அந்த கிருபைக்கு இருக்கிற அந்த சக்தி எவ்வளவு பெரியது. அந்த கிருபையால் ஒரு பாவியை தேவ பிள்ளையாக மாற்ற முடியும் என்பது அப்போது தான் வெளிப்படும். பிரியமானவர்களே, அதான் அந்த கிருபையின் வல்லமை. அந்த கிருபை எப்படி வெளிப்படுது? அவர் நமக்காக இரத்தம் சிந்தும்போது வெளிப்படுகிறது. அடிக்கடியாக நான் சொல்லுகிற ஒரு உதாரணம் மனதில் வருகிறபடினாலே நான் சொல்லி முடிக்கிறேன். அந்த நாட்களில் நீயே கூட இதை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லலாம். பிரியமானவர்களே, கல்வாரி மலைக்கு கொல்கதா என்ற பெயர் காரணம், கொல்கதா என்றால் மண்டை ஓடு. அந்த மண் மலையும் பார்க்குறதுக்கு மண்டை ஓடு போல் இருக்குமா? பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, அந்த மலையில் அநேகரை கொலை செய்து அந்த பிரேதங்களெல்லாம் சிலுவையில் அறையப்பட்டவங்களை அடக்கம் பண்ண மாட்டாங்க, அந்த பிரேதங்களெல்லாம் அப்படியே அந்த மலையில் எரிந்து போட்டு விடுவார். அந்த மலை முழுவதும் மண்டை ஓடுகளால் எலும்பு துண்டுகளால் நிரம்பி இருக்குமா? அதனால் இதை கொல்கதா மலை, சபிக்கப்பட்ட மலை என்று பாடுவார்கள். அந்த வழியை யாருமே போக மாட்டாங்க. அந்த வழியாக போகும்போது பார்த்தா அங்கே யாராவது ஒரு குற்றவாளி சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருப்பான். சிலுவையில் அறையப்பட்டவங்க ஒரே நாளில் சாக மாட்டாங்க, மூன்று நாள், ஒரு வாரம் கூட ஆகும். பிரியமானவர்களே, அவங்க தோள்பட்டையில் கழுகு பறந்து வந்து உட்காந்து அவங்க கண்ணை பிடுங்கி மூக்கை பிடுங்கி அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அகோரமாக இருக்கும். அப்படியே அந்த வழியை யாராவது போனால் கூட தலையை தூக்காமல் குனிந்து கொண்டே போய்விடுவார்கள். சபிக்கப்பட்ட கொல்கதா மலையே, இரத்த வெறி பிடித்த கொல்கதா மலையே, உன் இரத்த வெறி எப்போ தீரும் அப்படின்னு சொல்லியெல்லாம் பாடல் பாடுவாங்களாம். இன்றைக்கி அப்படி இல்லை. பிரியமானவர்களே, இந்த கொல்கதா மலை இன்றைக்கு சபிக்கப்பட்ட மலையாக இல்லை, இன்றைக்கு அது ஆசீர்வதிக்கப்பட்ட மலையாக இருக்குது. அன்றைக்கு கொல்கதா மலையை கண்டு எல்லோரும் விலகி ஓடினார்கள். இன்றைக்கு அந்த கொல்கதா மலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உலகத்திலேருந்து அநேகர் போகிறாங்க. அன்றைக்கு கொல்கதா மலை மண்டை ஓடுகளால் நிரம்பி இருந்தது. இன்றைக்கு அநேகர் கொல்கதா மலையில் மண்டிட்டு ஜெபிக்கிறாங்க. அன்றைக்கு துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்த கொல்கதா மலை இன்றைக்கு பூக்கள், நறுமண திரவியங்கள், சாம்பிராணி வாசனையாக நிரம்பி இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, இந்த மலைக்கு எப்படி இப்படி ஒரு மாற்றம்? அந்த சாதாரண ஒரு கல்மலை, இந்த கல்மலையினுடைய ஒரு வாழ்க்கையில் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு மாற்றம்? பாஸ்டர் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிம்பாங்க. பாஸ்டர் சொல்கிற வார்த்தைகள் அடிக்கடி வர்ற வார்த்தை டிரான்ஸ்ஃபர்மேஷன். எப்படி இந்த மலைக்கு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ஃபார்ம் மாறிடுச்சு? அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறு ஒரு மாற்றம் உண்டாயிடுச்சு. எப்படி இந்த மலைக்கு இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வந்து? அந்த மலைகிட்ட போய் கேட்டான், மலையே மலையே, நீ சபிக்கப்பட்ட மலையாக இருந்த, உன்னை கண்டு எல்லோரும் விலகி ஓடுனாங்க, துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருந்த, மண்டை ஓடுகளால் நிரம்பி இருந்த, இரத்த வெறி பிடித்திருந்த, எப்படி உனக்குள்ள இப்படி இவ்வளோ பெரிய மாற்றம் வந்து இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் மலையாக இருக்கிறேன்னா அந்த மலை பேச முடியும். நான் கண்டிப்பாக சொல்ல, உண்மைதான், நான் சபிக்கப்பட்ட மலையாக இருந்தேன், எல்லோரும் என்னை கண்டு விலகி ஓடுனாங்க, துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருந்தேன், அநேகருக்கு நான் ஒரு பயமாக காணப்பட்டேன், எத்தனையோ பேருடைய ரத்தத்தை நான் குடிச்சிருக்கேன், எத்தனையோ பேர் என் மேலே வந்து சிலுவையில் அரைந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு நாள், அதே மாதிரி ஒரு நாள் ஏதோ ஒரு நாசரித்தூரான ஒருத்தன் இயேசுன்னு அவனையும் கொண்டு வந்து அதே மாதிரி சிலுவையில் அரைஞ்சாங்க, எல்லாருடைய ரத்தமும் என் மேலே விழுந்த மாதிரி அன்றைக்கு அவனுடைய இரத்தமும் என் மேலே விழுந்தது. வரலாற்றில் என்றைக்கு அந்த இரத்த துளிகள் என் மேலே விழுந்ததோ அன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடுச்சு. சபிக்கப்பட்டவனாக இருந்தேன், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறிட்டேன், எல்லோரும் என்னை கண்டு விலகி ஓடுனாங்க, அந்த இரத்தம் என் மேலே பட்ட பிறகு எல்லோரும் என்னை தயடி நாடி ஓடி வர்றாங்க. என் வாழ்க்கையில் துர்நாற்றம் வீசிக்கிட்டு இருந்தேன், அந்த இரத்தம் இன்றைக்கு என் வாழ்க்கையில் நறுமணம் வீசுகிற ஒரு வாழ்க்கையாக மாற்றிட்டு. நான் சொல்கிறேன், எழுத்தின்படி, எழுத்தின்படி ஒரு கல்மலை, கல்லான ஒரு மலை, அந்த மலையில் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உண்டாயிருக்குமானார், அந்த கிருபை எனக்குள்ளாக கிரியை செய்யுமானார்,
டிரான்ஸ்ஃபர்மேஷன் வராமல் போயிடுமா? பாவியாக இருக்கிற நாம், கிறிஸ்துவுக்கு விரோதமாக துரோகிகளாக இருந்த நாம், தேவ பிள்ளைகளாக மாறுகிறோம். ஒரு நிமிஷம் எழுமின் இருப்போமா?